ஹேர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெர்பல் ஃபேஸ் பேக் பவுடர் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் வந்து இதில் ஆவாரம் பூ அண்டு செம்பருத்தி பூ, துளசி வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன். ஆவாரம் பூ, செம்பருத்தி பூ, துளசி, இப்போ பார்த்தீங்கன்னா வேப்பிலை தனியாக வந்து இளந்தலையாக வந்து பறித்து காய வச்சுருக்கேன். இதில் ஸ்பேஸ் இல்லை, ஸோ அதனால் இதை மட்டும் தனியாக ட்ரை பண்ணி வச்சுட்டுருக்கு. இது காலையில் மார்னிங் வெயிலையும் வச்சுருந்தோம், மறுபடி ஈவினிங் வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம், நல்லா ட்ரை ஆயிரும். இது எதுக்காக அப்படின்னா ஃபேஸ் பேக் வந்து தயாரிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆவாரம் பூ நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஹைபிஸ்கஸ் பார்த்துட்டிங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது, அண்ட் வேப்பிலையிலையும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. இது வந்து ஆன்டி பேக்டீரியல் ஆல்சோ. துளசியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டைட்டன் பண்ணும், ஸோ அதுக்காக இது நாலும் சேர்த்து ஒரு ஃபேஸ் பேக்காக ரெடி பண்ண போகிறேன். இது அதனால் வெயிலில் உலர்த்தி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம நல்லா ஒரு 2-3 டேஸ் வந்து இது காய வச்சுட்டேன். பட் எனக்கு வேப்பிலை வந்து நேற்று தான் கிடச்சிச்சு, ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் இன்றைக்கி வச்சுருக்கேன். இது நல்லா முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா இது மாதிரி சர சர சரன்னு சத்தம் கேட்கணும், இன்னும் தொட்டோனையுமே உடஞ்சிரும். அந்த மாதிரி ஆகும்போது நம்ம வந்து பவுடர் அரைச்சிக்கலாம். அந்த பவுடர் அரைக்கிறத நான் வந்து இது வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். இப்போதைக்கு இது நல்லா காயட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா பானையில் தண்ணி வச்சுருக்காங்க, வெயில் காலம் ஆச்சா, ஸோ அதனால் குடிக்கிறதுக்கு நல்லா பானையில் வச்சு தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும், கூலிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குடத்தில் இருக்க தண்ணி கூட குடிக்க வேணாம், ஃப்ரிட்ஜ் தண்ணி கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பானையில் வச்சு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு தனியாக இருக்கும், நல்லா கூலிங்காக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் நம்ம வந்து அரைச்சிட்டோம். தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பவுடர் வந்து நம்ம அந்த இலையை வந்து நிறைய போட்டிருந்தோம், வேப்பிலை ஆவாரம் பூ எல்லாமே நிறைய ஃபுல்லாக போட்டிருந்தேன் ஜார் ஃபுல்லாக. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து பவுடர் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு, கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு, ஓரளவுக்கு ஹாஃப் குவான்டிட்டி கூட கிடையாது, கால்க்கும் கம்மி தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்ககிட்ட ரோஸ் வாட்டர், அரை பச்சை பால், இல்லைனா காய வச்சு ஆற வச்ச பால், இதுக்கப்புறம் அலோவேரா ஜெல், இதெல்லாம் எதையாவது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து கண்டிப்பாக ஒன்று மறந்துடாதீங்க, இது ஏன் அப்படின்னா ஹாஃப் ஸ்பூன் தான் போடணும். இதை வந்து அதிகமாக போட்டிங்கன்னா வேப்பிலை கொஞ்சம் பச்சையாக இருக்குது, நல்லா ப்ரௌன் ஆகலை நம்ம அரைச்சது, ஸோ அதனால் காரமாக இருக்கும், ஹெட்டேக் இருக்கும், கண்ணெரியும். இப்போ நீங்கள் ஹாஃப் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு எனஃபாக இருக்கும். ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு எடுத்துட்டிங்கன்னா, வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கும். அது கூட வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உடனே எஃபெக்ட் தெரியாது, நீங்கள் கண்டினியூஸாக இதே வந்துட்டு எப்போவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும், ஃபேஸ் வந்து பிரைட்டன் ஆகும். இது வந்து 1 இயர் கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பவுடரு. இது வந்து வீக்லி வந்து 3 times, அதாவது 3 times யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கர்டு இருந்தாலும் இதில் கர்டு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம், கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், எரிச்சல் இருக்காது. இவ்வளோ தான் இந்த பவுடர் ப்ரிப்பரேஷன், இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் 1 இயர்னு சொன்னது வந்துட்டு நீங்கள் 1 இயருக்கு தேவையான பூ, ஆவாரம் பூ, செம்பருத்தி பூ, துளசி, வேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி காய வச்சு, வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தாங்க வரும். என்ன மாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வரும். நம்ம வீக்லி 3 times கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கனால இதோட விளைவு, அதாவது இதோட எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியும். நான் எங்கிட்ட கண்டெய்னர் வந்து நான் ஒன்று வந்து கழுவி காய வச்சுருக்கேன் வெயிலில், அது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நான் ஜாரில் இருக்கிறத எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இதனால் இப்போ ஜாரில் எப்படி காட்டிட்டேன் உங்களுக்கு. பேக்ரவுண்டில் ஒரு குருவி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், அது குருவி இங்கே கூடு கட்டியிருக்கிறதுனால நாங்கள் அதை துரத்தி விடலை, ஸோ அதனால் உங்களுக்கு சத்தம் கேட்கும். இது எல்லா ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும் பேட்ச் டெஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்கின் க்ளோ கொடுக்கும், நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். பை.